நிறை இயேசுவில் என் அன்புணை செங்களே, அன்பின் மகிழ்வு குடும்பம் என்கின்ற சிந்தனையில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்பின் மகிழ்வு என்ற தம்முடைய திருத்தூது மடலிலே அன்பு எப்பொழுதும் நம்பிக்கை கொள்ளும் என்று அழகாக கூறுகின்றார். ஒருவர் என்னிடம் கேட்டார், நீங்கள் எல்லாவற்றையும் நம்புவீர்களா என்று. அதாவது அவர் சொல்லுகின்ற பொய்யையும் அவர் உண்மையை மறைத்து பேசுவதையும் நான் நம்புகின்றேன் என்று அவர் நினைக்கின்றார். அவ்வாறு அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் என்னுடைய பலவீனத்தை குறித்து தான் சொன்னாரோ, ஆனால் நானோ அவரை நம்புகின்றேன் என்ற என்னுடைய நிலைப்பாட்டிலே இருந்து மாறாமல் அது என்னுடைய பலமாகவும் அது என்னுடைய நன்மைத்தனமாகவும் நான் அதை பார்த்தேன். ஆம், நீ சொல்லுவதையெல்லாம் நான் நம்புகின்றேன், நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொன்னேன். இப்படி ஒருவர் மற்றவரை நம்புவது என்பது பெரும் பிரச்சனையாக குடும்பங்களுக்குள்ளே எழுகின்றது. ஏனென்றால் இந்த மனித உறவு நம்பிக்கையில் தான் கட்டி எழுப்பப்படுகின்றது. இக்காலகட்டங்களிலே நாம் வெறுமனே குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்புக்குள்ளே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்வது அல்ல. ஒருவர் பலரோடு பழகுகின்றார்கள், பேசுகின்றார்கள், உறவாடுகின்றார்கள், ஈடுபடுகின்றார்கள். பல்வேறு துறைகளிலே அவர்கள் தங்களை விருத்தி செய்வதற்காக பலவாறு முயற்சி செய்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய உறவாடல்கள் எல்லாம் பரந்து விரிந்து போகின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய கவனம், அக்கறை, நேரம் இவைகளெல்லாம் சில வேளைகளிலே குறைந்து போவதனாலே ஒருவர் மற்றவரிலே சந்தேகம் கொள்ளலாம். இந்த சந்தேகம் என்பது ஒரு பேய் என்று சொல்வார்கள். இந்த சந்தேகம் எங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே வந்துவிட்டால் ஒருவர் மற்றவரை நம்புவதற்காக பலவிதமான யுக்திகளை கூட அவர்கள் அவரை கையும் மையுமாக பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பலவாறு அவர்கள் சின்ன சின்ன விடயங்களிலே குறுக்குத்தனமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள், சோதிப்பார்கள். அவர்களை அவர்களுடைய அந்த நம்பிக்கையை எடுப்பதற்காக, இந்த நம்பிக்கையை பலவந்தமாக நாங்கள் எடுக்க முடியாது. ஒருவரை நம்பித்தான் அவருடைய நம்பிக்கையை நாங்கள் எடுக்க முடியும். நம்புவதால் தான் அவர் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க முடியும். அதனாலே இந்த திருத்தூதிலே, திருத்தூது மடலிலே திருத்தந்தை அவர்கள் கூறுகின்ற பொழுது, சாம்பலிலே இருக்கின்ற ஒரு வெண் தணல் போன்று எங்களுடைய உள்ளங்களிலே எப்பொழுதும் நம்பிக்கை உணர்வு மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் கடந்த கால வாழ்க்கையிலே எழுந்த சில குற்றங்களை, சில தவறுகளை நாங்கள் மன்னிக்காமல், அவற்றை மறக்காமல் இன்னுமொரு அத்தியாயத்தை தொடர்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், இன்னுமொரு சந்தர்ப்பத்தை வழங்க மனமில்லாதவர்களாக, நாங்கள் எப்பொழுதும் பழைய கனவுகளிலே, பழைய அனுபவங்களிலேயே, கசந்த அனுபவங்களிலேயே, காயப்பட்ட அனுபவங்களிலேயே நாங்கள் புதைந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்கு இவைகள் தடைகளாக அமைகின்றன. அதனாலே குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் ஒருவர் மற்றவரை நம்புவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும். அன்பின் அடிப்படையிலே ஒரு உறவு பிறக்கின்ற பொழுது அது மேலோட்டமான ஒரு கவர்ச்சிகளிலே அல்லது நம்பிக்கைகளிலே அவை எழுந்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே ஒருவர் மற்றவரை நம்பாமல் எங்களுடைய குடும்ப உறவை நாங்கள் வலுப்படுத்த முடியாது, அதில் மகிழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. இந்த நம்பாத தன்மைக்கு ஒரு சில வேளைகளிலே நாங்கள் தவறலாம்,
அல்லது நாங்கள் எங்களுடைய சுதந்திரமாக நாங்கள் வாழுகின்ற பொழுது அந்த சுதந்திரத்தினால் ஏற்படுகின்ற அனுபவங்களை பரந்த அனுபவங்களை எங்களுடைய வீட்டுக்குள் கணர்ந்து ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். திறந்த மனப்பான்மையோடு வெறுமனே ஒரு வெளி வேடத்தை அல்லது ஒரு நடிப்பை எங்களுடைய உறவுகளுக்குள்ளே வைத்து கொள்ளாமல் உண்மைத்தனத்தின் அடிப்படையிலே குற்றங்களை ஏற்றுக்கொள்வதும் நன்மையானவற்றை அடுத்திருப்பவர் அதை பாராட்டுவதும் இப்படியாக ஒருவர் மற்றவரோடு உரையாடி கொள்வதிலே தொடர்பு கொள்வதிலே மனம் திறந்து பேசுவதிலே அதற்காக சில நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் இவ்வாறு பக்குவப்படுத்த வேண்டும். எனவே இந்த திருமடலில் திருத்தந்தை அவர்கள் அழைப்பது போல இந்த குடும்பங்களுக்குள்ளே நம்பிக்கை இருக்க வேண்டும். மரியன்னையினுடைய வாழ்வில் அவள் எப்பொழுதுமே கடவுளை நம்பியதினாலே இந்த கடவுள் அவருக்கு எப்பொழுதுமே இந்த கடவுள் அவருக்கு நம்பிக்கை என்கின்ற கொடையை கொடுத்திருந்தார். எதிர்நோக்கு அவள் எப்பொழுதும் நேரிய பார்வையோடு எதிர்காலத்தை நோக்கியவளாக மனமுடைந்து போகாமல் எதிர்காலத்தை நோக்கியவளாக விரைந்து சென்று கொண்டிருந்தாள். ஆகையினாலே இறை சித்தம் தன்னிலே இடம்பெற்று கொண்டு வருவதாகவும் இந்த இறை சித்தத்துக்கு தன்னை கொடுத்தவளாக இருந்ததினாலே அவர்களுடைய குடும்ப வாழ்விலே சூசை மரியாள் இயேசு இம்மூவரும் அமைத்து கொண்ட இந்த குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான சந்தேகங்கள் வந்தாலும் அவர்கள் ஒருவர் ஒருவரை நம்பி வாழ்ந்தார்கள். ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்தார்கள். ஒருவர் மற்றவருடைய மனிதத்தன்மையை மதித்து கொண்டார்கள். இறைவன் அவர்களுக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்பினார்கள். எல்லோரையும் இணைக்கின்ற இந்த இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒருவர் மற்றவரிலே ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கு இந்த நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு அருள் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிற்கின்றேன். ஆமென்.